ப்ரீவியஸ்லி ஆன் காரிகை. காலேஜில் நாளைக்கு என்ன சொல்லி சமாளிக்க போறேனே தெரியல. இப்போ என்ன போய் சொல்ல போறீங்க? என்ன அறியாமலே நிறைய பேரை நான் காயப்படுத்திருக்கேன். ஏன் எனக்கு தெரிஞ்சே கூட, ஆனா இவளை ஹர்ட் பண்ணது மட்டும் எனக்கே கொஞ்சம் வலிக்குது. ரெண்டு ரெண்டு பேரா பிளட் டொனேட் பண்ணிட்டு இருந்தோம். நானும் தேவும் கூட ஒரே கேம்ப் தான். அப்புறம் தெரிஞ்சது அது பிளட் டொனேஷன் கேம்ப்னு. இவளை சமாதானம் பண்றதுல சுத்தி என்ன நடக்குதுன்னே யோசிக்காம இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. நர்ஸ் கிளம்புனதும் ஆரோக்கிய கிட்ட போனேன். அவ ரொம்ப கன்ஃபியூஸ்டா பாத்துட்டு இருந்தா. அவகிட்ட போய், நீங்களும் நானும் பிளட் டொனேட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டோம் சரியா? இல்ல, இங்க என்ன நடக்குது? வாட்? இங்க ஏதோ தப்பா இருக்கு. நீ ஏன் என்கிட்ட அப்படி சொன்ன? நீ பிளட் டொனேட்டே பண்ணல, பட் ஏன் அப்படி சொன்ன? இப்போ நீ என்கிட்ட சொல்ல போறியா இல்ல நான் போலீஸ்க்கு கால் பண்ணவா? ஃபைன், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க முதல்ல பிளட் டொனேட் பண்ணிட்டு வாங்க. என்னோட கம்பல்ஷன் இவகிட்ட வேலை செய்யல. இப்ப என்ன பண்றது? உண்மையை சொல்லிதான் ஆகணும் போல. சரி, நான் இதுக்கும் கன்சல்ட் பண்ணி பார்க்குறேன். என்ன பண்ணுறா இந்த தேவ்? பைத்தியம் எதுவும் பிடிச்சதா? பட் புக்கில் வர மாதிரி அவன் நர்ஸ் கிட்ட சொன்னதும் அவங்க அமைதியாக போயிட்டாங்களே, அது எப்படி பாசிபிள்? அன்னைக்கு நைட் நான் பார்த்தது அவனை தான். அதுதான் உண்மை, அவனுக்கும் தெரியும். ஆனால் கண்ணமைக்கிறதுக்குள்ள எப்படி போயிருக்க முடியும் அவனால்? இன்னைக்கு பிளட் டொனேட் பண்ண வந்த இடத்துல நர்ஸ் கிட்ட எப்படி சொல்றான்? அவங்களும் அவன் சொன்ன மாதிரியே போறாங்க. இதெல்லாம் உண்மையா ஆர் ஃபிக்ஷன்? படிச்சு படிச்சு இப்படி ஆயிட்டுனா. பிளட் டொனேட் பண்ணி முடிச்சுட்டு ஆடிட்டோரியம் விட்டு வெளியே போனேன். தேவ் மொபைல்ல பேசிட்டு இருந்தான். நான் தூரத்துல தான் இருந்தேன். பட் நான் வரதை யாரும் சொன்ன மாதிரி என் டைரக்ஷனுக்கு திரும்பினான். என் கெஸ் எல்லாம் சரினா? சொல்ல முட்டாள்தனமா இருந்தாலும் தேவ் என்ன வேம்பயரா? எனக்கு ஒன்றும் புரியல. அருகி, எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க, உங்ககிட்ட பேசணும். இப்போ என்ன போய் சொல்ல போறீங்க? ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க, அப்புறம் நம்மளாம வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட வாங்களேன். ஓகே, லைப்ரரிக்கு அருகிய கூட்டிட்டு போக போறேன். உண்மையை சொல்ல போறேன். அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு ஒன்றும் புரியல. லைப்ரரி போகிற வரைக்கும் ஆரோக்கியம் அமைதியாகவே இருந்தாங்க. அந்த சைலன்ஸ் ரொம்பவே டார்ச்சராக இருந்துச்சு. ப்ளீஸ் ஆரோகி, ஏதாவது பேசுங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். லைப்ரரி ரீச் ஆன அப்புறம் கூட அவங்க என்னை பார்க்கல, எதுவுமே பேசல. நீங்கள் நினைச்சது கரெக்ட் தான். நானா? என்ன நினைச்சேன்? வெயிட், நான் என்ன நினைச்சேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? I can read minds. What? And அன்னைக்கு நைட் உங்க ஹாஸ்டல் கிட்ட வந்ததும் நான் தான். நீங்க வெளியே வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. அதான் உடனே போயிட்டேன். பிளட் டொனேஷன் கேம்ப்ல நீங்க கெஸ் பண்ணதும் சரிதான்.